المتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أما بعد சகோதரர்களே, ரமதான் மாதத்தினுடைய சில சட்டங்களை இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்துகின்றேன். விசேடமாக இந்த இரவு நேர தொழுகையில் சில சகோதரர்கள் கேட்கக்கூடிய சில கேள்விகள், அதாவது சிலர்கள் கேட்குறாங்க இந்த கியாமுல்லைன்றாங்க, தஹஜ்ஜுன்றாங்க, வித்ருன்றாங்க, இதெல்லாம் உண்டா இல்லாட்டி வேறு வேறையா? ஆ, இதெல்லாம் உண்டா இல்லாட்டி வேறு வேறையா? கியாமுல்லைல் என்ற ஒரு பெயர் அப்படிதானே, தஹஜ்ஜுத் என்ற ஒரு பெயர் வேற, வித்ரு என்று சொல்கிறாங்க, தராவி என்று சொல்கிறாங்க. ஆனால் தராவி என்ற பெயர் வந்து பின்னால் வந்தது தான், அது நபியவங்களோட காலத்தில் இருக்கல. கியாமுல்லைல் ஹதீஸில் வருவது மங் காம ரமதான், நபியவங்க சொல்கிறாங்க யார் ரமதான் இரவில் நின்று வணங்குவாரோ. அதே போல் தஹஜ்ஜுத் குர்ஆனில் இருக்கு, ஒமின லைலி ஃபதஹஜ்ஜது பிஹி, அல்லாஹ் என்ன செய்கின்றான் தஹஜ்ஜுத்தை பற்றி குர்ஆனில் என்ன செய்கின்றான், குர்ஆனை சொல்கின்றான். அதே போல் வித்ர் ஹதீஸில் வந்திருக்குது, வித்ர் என்ற வார்த்தை, யூ திருபி தூ திருபி வாஹிதா. சரி, அப்போ இதெல்லாம் ஒன்றா அல்லது வேறு வேறா? சகோதரர்களே, கியாமுல் லைல் என்பது பொதுவாக இரவில் தொழக்கூடிய தொழுகைகளுக்கு மொத்த பெயர். இரவில் இஷா தொழுகைக்கு பிறகு ஃபஜ்ர் வரைக்கும் ஒரு மனிதன் என்ன தொழுகை தொழுதாலும் அந்த தொழுகைக்குரிய பொது பெயர் என்ன? கியாமுல்லை, இரவு தொழுகை. சரிங்களா? வித்ரு என்றால் என்ன? வித்ரு என்பது ஒரு தொழுகையினுடைய, இரவு தொழுகையினுடைய முடிவு. இரவு தொழுகையினுடைய முடிவு ஒற்றைப்படையாக அமைகின்ற போது அந்த ஒற்றைப்படைக்கு தான் என்ன சொல்லுவாங்க, வித்ர் என்று சொல்லுவாங்க. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் ஹுத்பா ஓதி கொண்டிருக்கும் போது வந்து கேட்குறாரு, யா ரசூலல்லாஹ், இரவு தொழுகை எப்படின்னு கேட்குறாரு, கைஃப ஸலாத்துல் லைல். அப்போ நபி அவங்க சொல்கிறாங்க, சல்லி மஸ்னா மஸ்னா, இரண்டு இரண்டு ரகஅத்துகளாக தொழு. ஃபஇதா ஹஷீத ஸுப்ஹா, சுபகு தொழுகை உனக்கு தவறிவிடும் என்று நீ அஞ்சினால், ஃபதூ திரும்பி வாஹிதா, ஒரு ரகாத்து வித்ரு தொழுதி முடிச்சுக்கோன்றாங்க. ஒரு ரகாத்து வித்ரு தொழுது அந்த தொழுகை என்ன செய்துக்கோ. எனவே தொழுகையினுடைய கடைசி, தொழுகையினுடைய கடைசி ஒற்றைப்படையாக அமையக்கூடிய நேரத்தில் அந்த ஒற்றைப்படைக்கு தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், வித்ரு என்று சொல்லுவோம். அப்போ ஒற்றைப்படை ஒன்றாகவும் இருக்கலாம், மூன்றாகவும் இருக்கலாம், அஞ்சாகவும் இருக்கலாம், ஏழாகவும் இருக்கலாம், ஒன்பதாகவும் இருக்கலாம். அது எல்லாமே ஹதீஸில் வருது. ஆயிஷா நாயகியில் ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க வந்து, நபி அவங்க இரவில் 13 ரக்அத்துக்கள் தொழுவார்கள். கிடைச்சா முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு செய்தியில், வயூ திரு பிஹம்ஸ், 5 ரக்அத்துகளை கொண்டு வித்ர் தொழுவார்கள். அப்போ 5 ரக்அத்துகளை கொண்டு வித்ர் தொழுவார்கள் என்ற அர்த்தம் என்ன? தொடராக அந்த 5 ரக்காத்தையும் தொழுது கடைசி ரக்காத்தில் தான் என்ன செய்வாங்க, அத்தையாத்தில் இருப்பாங்க. கடைசி ரக்காத்தில் தான் என்ன செய்வாங்க, அத்தையாத்தில் இருப்பாங்க. அப்போ 5 வித்ராக தொழுவார்கள் என்று சொல்கிறார்கள். அப்போ எனவே ஒற்றைப்படையாக நாம் தொழக்கூடிய அந்த தொழுகைக்கு பேர் தான் என்ன, வித்ரு. சகோதரர்களே, இந்த வித்ரு தொழுகையினுடைய குறைந்த அளவு என்ன, ஒரு ரக்காத்து. வித்ரு தொழுகை இரவில் இஷாவுக்கு பிறகு தொழுதுட்டு படுக்கிறது சிறந்ததா அல்லது ஃபஜருக்கு முன்னால் கடைசி தொழுகையாக வைத்துக் கொள்வது சிறந்ததா என்றால், கடைசிக்கு ஃபஜருக்கு முன்னால் கடைசி தொழுகையாக வைத்துக் கொள்வது தான் சிறந்தது. யாருக்கு தஹஜ்ஜுத்துக்கு எழும்புவோமோ மாட்டோமோ என்று நினைக்கிற இருப்பாங்களோ அவர்கள் இரவில் வித்ரு தொழுதுவிட்டு படுப்பது தான் சிறந்தது. சரி, இப்போ ரமலானுடைய மாதத்தில் இமாம் ஜமாத் நடக்குது, இமாம் வித்ரு தொழுகிறாரு, சில சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க, எழும்பி போயிடுறாங்க. எழும்பி போகிறத நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா அவருடைய சிந்தனையில் வந்து கடைசி தொழுகை வித்ரு தொழுகையாக இருக்கும், நான் பின்னாலே என்ன செய்ய போகிறோம், நான் தொழப்போகிறேன், தொழுந்து போட்டு நம்ம என்ன செய்வோம், வித்ரு தொழுவோம். ஆனால் சகோதரர்களை, ஒரு ஹதீஸை மறந்து விட்டார்கள். நபி அவங்க சொல்கிறாங்க, மன் சல்லா மா இமாமிஹி ஹத்தா யன் சரிஃப, யார் தன்னுடைய இமாமோடு அவர் முடிக்கும் வரைக்கும் தொழுவாரோ என்று சொன்னாங்க. இப்போ எங்கட இமாம் வித்ரோட முடித்தாரா இல்லை வித்ருக்கு முன்னாலே முடிச்சிட்டாரா? வித்ரும் தொழுதுதான் முடிக்கிறார். சரி, அப்போ எனவே இமாமோடு ரமதானுடைய பாதத்தில் தொழும்போது நாம் கடைசி இமாமுடைய தொழுகை வரைக்குமே அந்த வித்ரையும் சேர்த்து தொழுது விட்டு போவது தான் சிறந்தது. சரி, இப்போ கேள்வி வரும், வித்ரை கடைசியாக தானே வைத்துக்கொள்ள சொல்லிக்குது, அப்போ நான் தஹஜ்ஜுத்தில் எழும்பினா தொழுகிறதுனுடைய சட்டம் என்ன? சகோதரர்களே, வித்ரு தொழுகையை கடைசியாக வைத்துக்கொள்வது சிறந்ததே அன்றி அது ஃபர்து, கடமை அல்ல. கடைசி தொழுகையாக வித்ர வச்சுக்கொள்ளுடைய சட்டம் என்ன?
சிறந்தது. நினைச்சா அப்போ இமாமோடு வித்திரு தொழுது விட்டு நாம் போனால் பிறகு நாம் தொழலாமா இல்லையா? தாராளமாக தொழலாம், தொழுவதற்கு தடை கிடையாது. நம்ம இமாமோடு தொழுதுட்டு நம்ம நைட்டில் எழும்பி 2 ரக்காத்தோ 4 ரக்காத்தோ தொழ விரும்புகிறோம் என்று சொன்னால் நாம் தாராளமாக தொழலாம், மீண்டும் வித்திரு தொழக்கூடாது. ஏன்? ஒரு இரவில் 2 வித்திரு கிடையாது. சரி, ஒரு சகோதரர் எழும்பி வித்திரு தொழாமல் போனார்னு வைங்க, வித்திரு தொழாமல் என்ன செய்கிறாரு, போகிறாரு, கடைசியில் இரவுல பிந்திர இரவுல தொழுது விட்டு வித்திரு தொழ நினைக்கிறார். இது கூடுமா கூடாதா என்றால் கூடும், இது கூடாத ஒரு காரியம் அல்ல. ஆனால் எது சிறந்தது? இமாமோடு தொழும்போது இமாம் தொழுகையை முடிக்கும் வரைக்கும் நாம் தொழுது விட்டு செல்வதுதான் சிறந்தது. ஏன்? அது ஹதீஸில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. யார் தன்னுடைய இமாமோடு கடைசி வரைக்கும் தொழுவாரோ என்று நபி அவங்க சொன்னாங்க. சரி, பிறகு பிந்திய நைட்டில் தொழலாமா என்றால் தொழலாம். வித்திரு தொழுகையை கடைசியாக வைப்பது சிறந்ததே அன்று என்னென்ன கட்டாய கடமொன்று கிடையாது. மொத்த இரவு தொழுகையே சுன்னத்து தான், மொத்த இரவு தொழுகையே என்னதான் சுன்னத்து தான். சில சமயத்தில் எங்களுக்கு தெரியும், வித்திருக்காக வேண்டி நாங்கள் எழும்பி நிற்கிறோம் இமாமோட, இமாம் என்ன செய்கிறாரு, 3 ரகாத்தையும் ஒரே அடிக்கை தொழுதுறாரு. இப்போ நான் ஏற்றி வைக்கிறது என்ன, 2 ரகாத்தை தொழுதுட்டு சலாம் கொடுத்து போட்டு பிறகு 1 ரகாத்து தொழுகிற அமைப்பில் தான் நான் ஏற்றி வச்சேன். ஆனால் இமாம் என்ன செஞ்சிட்டாரு, இப்போ சிலர்களுக்கு இதில் கன்ஃபியூஸ் ஆச்சு, இப்போ என்னடா செய்கிறது, எழும்புறையா சலாம் கொடுக்குறையா, 2 ரகாத்தானே நான் ஏற்றி வச்சேன். சகோதரர்களே, நாம் சஞ்சலப்பட தேவையில்ல. இமாமோடு வித்திரு தொழும்போது நீங்கள் 3 ரக்கா தொழுகிறதாக நீயத்து வச்சு அல்லாஹு அக்பர்னு தக்பீரை கட்ட வேண்டியதுதான். 3 ரக்காத்தை நம்ம உடச்சின் தொழலாம், சேர்த்தும் தொழலாம். 3 ரக்காத்தை நாங்கள் என்ன செய்யலாம், 2 ரக்காத்தாக தொழுது சலாம் கொடுத்து விட்டு 1 ரக்காத்து எழும்பியும் தொழலாம். விளங்கிச்சா? அல்லது 3 ரக்காத்தையும் சேர்த்தும் என்ன செய்யலாம், தொழலாம். அப்போ நான் 3 ரக்காத்தையும் தொழுவதாக நான் நீயத்து வச்சுட்டேன்னு சொன்னால் அவள் இமாம சேத்தா என்ன, பிரிச்சா என்ன, நமக்கு பிரச்சனை கிடையாது அது. சரி, ஒருவர் ஒரு வாதத்துக்கு 2 ரக்காத்து தொழுகிறதாக நீயத்து வச்சு இமாமோடு தொழுகிறார், இமாம் 3 ரக்காத்துக்கு எழும்பிட்டாருண்டா, உலமாக்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சஞ்சலப்பட தேவையில்லை, இமாமை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லி உங்களோட நீயத்தை மாற்றிக்கோங்க, முடிஞ்சுக்காது. இமாமை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லி உங்களுடைய நீயத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள், அதனால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. இல்லைங்களா? அப்போ எனவே இமாமோடு நாம் வித்திரு தொழும் போது என்ன செய்யலாம், நான் 3 ரக்காத்தையும் தொழுவதாகவே நீயத்தி வைத்து நான் தக்பீர் கட்டிக்கொள்ளணும். பிறகு இமாம் 2 ரக்காத்தில் சலாம் கொடுத்தால் நானும் சலாம் கொடுப்பது. இமாம் சலாம் கொடுக்காமல் எழும்பிட்டார்னு சொன்னால் என்ன, நானும் இமாமோடு எழும்புவது. நான் மொத்தத்தில் 3 ரக்கா தொழ தான் செஞ்சுக்கிறேன், நான் நீயத்து வைத்திருக்கிறேன், அதனால் அது என்ன செய்யாது, எனக்கு எந்த விதமான ஒரு பாதகமும் ஏற்படாது. சேர்த்தே மொத்தமாக நீயத்து வைக்கிறோம், அது இமாம் பிரித்து தொழுந்தால் நம்மளும் பிரித்து தொழுறோம். ஏன்னா தொழுகையில் சகோதரர்களை இமாமை ஃபாலோ பண்ணுறது கட்டாய கடமை, தொழுகையின் கட்டாய கடமைகள் உண்டு. அதனால தான் பாருங்கள், நாங்கள் கடைசி ரக்காத்துக்கு வந்து சேர்றோன்னு வைங்க, கடைசி ரக்காத்தில் வந்து சேரும், இமாம் அத்தியாயத்தில் இருப்பார், இது நான் அத்தியாயத்தை இருக்கிற இடமா, முதலாவது ரக்காத்தில் அத்தியாயத்து இருக்குதா, இல்லை. ஏன் அத்தியாயத்து இருந்தோம்னா, இமாமை ஃபாலோ பண்ணணும், இமாமை ஃபாலோ பண்ணுறது கட்டாய கடமை. எனவே இமாம் நான் 3 ரக்காத்துன்னு நீயத்தி வச்சு தான் தக்பீர் கட்டினேனா, இமாம் 2வது ரக்காத்தில் சலாம் கொடுத்தால் நானும் சலாம் கொடுத்துருவோம். இமாம் 2வது ரக்காத்தில் சலாம் கொடுக்காமல் எழும்பினார்னு சொன்னால் நானும் என்ன செய்வேன், நானும் எழும்பி தொழுவேன். அதனால் இன்னொரு நீயத்தின செய்யல நமக்கு அவசியம் கிடையாது. 3 ரக்காத்து வித்திரு தொழும்போது 2 முறைகளில் தொழலாம். ஒரு முறை என்ன, 2வது ரக்காத்தில் நம்ம அத்தையாத்து இருக்காமல் அப்படியே கண்டினியூவாக எழும்பி 3வது ரக்காத்தையும் தொழுகிறது. அதாவது ஒரு சலாமில் 3 ரக்காத்தையும் தொழுவது. அவ்வாறு தொழும்போது நடு அத்தையாத்து என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இல்லைங்களா? அல்லது என்ன செய்யலாம், 2வது ரக்காத்தில் அத்தஹியாத்து ஓதி சலாம் கொடுத்து விட்டு பிறகு 3வது ரக்காத்தை தொழலாம். இந்த 2 முறையிலையும் என்ன செய்யலாம், வித்திரு தொழலாம். கியாமுல் லைல் வைக்கிறதா, சகோதரர்களை ஒன்றுமே வைக்க தேவையில்லை. இமாமோட சேர்ந்து தொழுகிறேன்னு அல்லாஹுக்குமே நீயத்து வச்சா போதும். சரிங்களா? இமாமோட சுன்னத்தான இந்த தொழுகையை தொழுகிறேன் என்று நீயத்து வைத்தாலே போதும். சரிங்களா? நீங்கள் கியாமுல்லைல்னு நினைச்சாலும் சரி, தஹஜ்ஜுத்துன்னு நினைச்சாலும் சரி, வித்ருன்னு நினைச்சாலும் சரி, சரிங்களா, இமாமோடு தொழுகிறேன் என்று நீயத்து வைத்தாலே அந்த நீயத்து என்ன, சரி, ஒவ்வொரு 2 ரக்காத்துக்கும் நீயத்து வைக்கணுமா? ரமலாண்ட ஆரம்பத்தில் நீயத்து வச்சா போதும்னு சொல்கிறாங்களே, எல்லா நோன்புக்கும் தலை நோம்பில் நீயத்து வச்சா என்ன, அது போதும். இதே மாதிரி 8 ரக்காத்து இமாமோட தொழ போகிறோம், 8 ரக்காத்துக்கு சேர்த்து ஒரு அடிக்க நீயத்து வைக்கலாமா,
இப்படியும் சிலருடைய கேள்வி வந்திருக்கிறது. இல்லை, ஒவ்வொரு தொழுகையையும் நாம் பிரித்து பிரித்து தொழுகிறோம், அப்படித்தானே? ரெண்டு ரக்காத் தொழுது சலாம் கொடுத்து விட்டு என்ன செய்கின்றோம், அடுத்த ரெண்டு ரக்காத்தை ஸ்டார்ட் பண்ணுகிறோம். எனவே ஒவ்வொரு ரெண்டு ரக்காத்தும் தனித்தனி தொழுகை தான். ஒவ்வொரு ரெண்டு ரக்காத்தும் என்ன, தனித்தனி தொழுகை தான். எனவே ஒவ்வொரு ரெண்டு ரக்காத்துக்கும் என்ன செய்யணும், நம்ம தனியை தனியை நியத்து வைக்கணும். எப்படி நியத்து வைப்பது, பொதுவாக இமாமோடு சேர்ந்து இந்த சுன்னத்தான தொழுகையை நான் தொழுகிறேன் என்று நியத்து வைத்தால் என்ன, அது தாராளமாக போதுமானதாக இருக்கும். எனவே இரவு தொழுகையை பொறுத்த வரைக்கும் சகோதரர்களே, ரமலான் எங்களுக்கு ஒரு பயிற்சி. ரமலானோட 30வது நோன்பு போச்சா, நைட் தொழுகைக்கு நாங்கள் ஒரு சலாம் சொல்லி ஒரு செலவட்டை அடித்து நீங்களும் போய் வாங்க வாப்பான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறதல்ல சகோதரர்களே. ரமலானில் கிடைத்த இந்த பயிற்சியை ரமலான் அல்லாத காலத்தில் நம்ம என்ன செய்ய பார்க்கணும், செயல்படுத்த பார்க்கணும். குறைந்தது ஒரு 2 ரக்காத்தாவது, குறைந்தது ஒரு 2 ரக்காத்தாவது. உண்மையில் சகோதரர்களே, நபி அவங்க சொன்னாங்க, அஃப்ஷு சலாம பைனக, அஃப்ஷு சலாம், சலாத்தை பரப்புங்கள், வஅத்இமு தஆம், உணவளியுங்கள், வஸல்லு வன்னாசு நியாம், மனிதர்கள் தூங்கும் நேரத்தில் தொழுங்கள்னு சொன்னாங்க. மனிதர்கள் தூங்கும் நேரத்தில் தொழுங்கள். தத்ஹுலு ஜன்னத ரப்பிக்கும் பிசலாம், சொர்க்கத்துக்கு லேசாக நுழைந்து விடுவீர்கள்னு சொன்னாங்க. சுபஹானல்லாஹ். அப்போ அந்த 3 செயல்களில் நபி எதையும் சேர்த்து சொல்லிக்கிறாங்க, சல்லு வண்ணா சுனியா, மனிதர்கள் தூங்கும் போது என்ன செய்யுங்க, தொழுவுங்க. எனவே ரமலான் எங்களுக்கு ஒரு பயிற்சியை தரணும் சகோதரர்களே. ரமலான் அல்லாத காலத்திலேயும் இந்த இரா வணக்கத்தை நாம் நிறைவேற்றுபவர்களாக இருக்க வேண்டும். குறைஞ்சது ஒரு 2 காத்தாவது, குறைஞ்சது என்ன, ஒரு 2 காத்தாவது. சுபஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்ல அந்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.